ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு, இது உங்களுக்கு கவின் ராஜாங்கம். இன்றைக்கி ஒரு கேள்வி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, என்ன அர்த்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதுக்கான அர்த்தத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ புதுசாக பார்க்குற விவரம் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், பெட்டராக இருக்கும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியுது, இன்னொரு குடும்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது, எப்படி அவங்கள காதலிக்க முடியும்? அப்படியே காதலிச்சாலும் இந்த காதல் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? காதல் அப்படிங்கிறதே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான். அது உண்மையாக காதலிக்கிறவர்கள், பொய்யாக காதலிக்கிறவங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையில்லை, என்ன வேணால் சொல்லி காதலிச்சுட்டு போயிடலாம். அப்போது இவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும், இவங்களோடு சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு தெரிஞ்சும், நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது எத்தனை காலத்துக்கான காதலாக இருக்கும்? எத்தனை நாட்கள் இந்த காதல் தொடரும்? அல்லது எது வரைக்கும் இந்த காதல் தொடரும்? நீங்களே யோசிங்க, அல்லது நீங்களே ஒரு பதிலை தேடுங்களேன். அப்போ இந்த காதல் எதன் அடிப்படையில் வந்தது? இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? யூஸ் பண்ணிக்கணும், ஜாலியாக இருந்துக்கணும், இவங்க அழகில் மயங்கி இவங்களை அனுபவிக்க துடிக்கிற அந்த மனசோட ஒரு தேவைக்கான ஒரு விஷயமாக தான் இதை பார்க்க முடியுது. அவங்க தேவை இவங்க பார்த்ததுக்கு அழகாக இருந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் இவங்களை அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். சரி, இவங்களோட பேசினா என்ன, பழகினா என்ன அப்படின்னு அவங்க அதுக்கான முயற்சியை எடுத்திருக்கலாம். மற்றபடி இந்த காதல் அவங்களுக்கு வேணால் காதலாக்கலாம், அவங்களுக்கு வேணால் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் இவங்களுக்கு, அதாவது இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப பெரிய ஒரு வலியை, ரொம்ப பெரிய ஒரு பாரத்தை இது பின்னாளில் கொடுத்துரும். ஒருவேளை இவங்க ஃபேமிலியில் இருக்கிற இவங்க இதை அக்செப்ட் பண்ணி அவங்களோட இந்த காதலை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய வலியை கொடுக்கும். இதனால் பாதிக்கிறது இவர்கள் மட்டுமல்ல, இவங்களுடைய குடும்பமும் சேர்ந்து. இவர்களுடைய கணவனாக இருக்கட்டும், அல்லது குழந்தையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்காக வரவங்க, சூழ்நிலைகளுக்காக வரவங்க, நம்மளை பார்த்து நம்மளை பிடிச்சி நம்ம அழகில் மயங்கி வரவங்க உண்மையான காதலை செய்யவே மாட்டாங்க. அதே மாதிரி இதெல்லாம் காதலும் இல்லை, இது அவர்களுடைய ஆசை. அந்த ஆசையை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறதுக்கான ஒரு விஷயம், அல்லது அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக காதல் அப்படிங்கிற ஒரு கீயை பயன்படுத்துகிறாங்க. அதை தான் நம்ம புரிஞ்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி திருமணமான ஒருத்தர், இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும், ஆனால் இங்கே கேள்வி கேட்டது ஒரு பெண் தான், காதலிக்கிறேன்னு சொன்னது ஒரு ஆண் தான், இருந்தாலும் எல்லா ஆண்களுக்குமானது அல்ல. இதில் பெண்களும் ஆண்களும் இரண்டுமே சரிசமமாக இருக்குது, குறிப்பிட்டு சொல்லும்படியாக இல்லை, பொதுவான ஒரு கருத்து தான். அப்போ இந்த மாதிரி திருமணமான ஒருத்தவங்களை, திருமணம் ஆகாத ஒருத்தவங்க காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அது உண்மைன்னு நம்பி போனீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை, உங்களுடைய மடமை அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் அதுவே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் சாத்தியப்படாது, இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்தே வராது அப்படின்னு விலகிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப அழகாக, ரொம்ப சந்தோஷமாக வாழ போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி காதலில் யார் யாருக்கு உண்மையாக இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம உண்மையாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கணவனுக்கும் நம்மளுடைய மனைவிக்கும் தான். இவர்களுக்கு உண்மையாக இருந்து என்ன பிரயோஜனம், அல்லது அவங்களே நமக்கு உண்மையாக இருந்து என்ன பிரயோஜனம்? எதுவுமே இல்லை. ஒருத்தருக்கு லாபம், ஒருத்தருக்கு சோகம், கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இதை மைண்டில் வச்சு உங்கள் வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத அழகாக கொண்டு போங்க, தெளிவாக கொண்டு போங்க, அறிவோடு யோசிங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சின்ன சின்ன வார்த்தைகளுக்கும் மதிமயங்கி வாழ்க்கையை பறிகொடுத்துறாதீங்க. இந்த வீடியோ அதை மட்டுமே உங்களுக்கு சொல்லிக்க விரும்புது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.